தென்னை விவசாயத்தை காக்க அதிகாரிகளுக்கு விவசாய சங்கத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் கோவை மாவட்ட குழு சார்பாக கோவை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் சு பழனிசாமி செய்தியாளர்களிடம் கூறியதாவது, கடந்த 60 காலமாக பிஏபி நீரை நம்பி பிரதான கால்வாயின் இருபுறமும் உள்ள விவசாயிகள் ஆயக்கட்டுக்கு உட்படாத விவசாய நிலங்களுக்கு கிணற்று நீர் மூலமாக விவசாயம் செய்து வந்தனர். கோவை மாவட்டத்தில் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்துக்காக உருவாக்கப்பட்டனுடைய நீர்த்தேக்க திட்டம் தான் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டம். அது 1967 கோவை மாவட்டத்தில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்ட நாள். 1967 இருந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து விவசாயிகளுக்கு பரம்பிக்குள பாசன வாய்க்காலிருந்து தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் 67 ஒரு சட்டம் போட்டிருக்கார்கள், வாய்க்கால் பாசன அருகாமையில் இருக்கக்கூடிய 50 உட்பட்ட கிணறுகளில் மின் இணைப்பு விவசாயிகள் வைத்திருந்தால் அது துண்டிக்கப்படும் என்று 1967 போட்ட சட்டம். ஆனால் 67 260,000 பரப்புள்ளவர்கள் தான் விவசாயிகள் இதை பயன்பெறுவார்கள் என்று அன்றைய சட்டம். பிறகு படிப்படியாக இன்று வரைக்கும் அது 450,000 உயர்த்தப்பட்டு விட்டது. ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு ஒவ்வொருத்தருடைய தேவைக்கேற்ப காங்கேயம் வெள்ளகோயில் வரைக்கும் இது கடகோடி வரைக்கும் இந்த நீரை கொண்டு சென்றார்கள். அது விவசாயிகளுக்கு ஆதாரமாக இருந்தது, குடிநீருக்கும் ஆதாரமாக இருந்த பகுதி. இப்பொழுது குறிச்சி வரைக்கும் வருகிறது. ஆனால் இப்பொழுது ஒரு பேராபத்து விவசாயிகளுக்கு வந்திருப்பது காரணம், 50 சுற்றளவு உள்ள கிணறுகள் மின் இணைப்பு துண்டிப்பு அதிகாரிகள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போ ஒரு செய்தி, கிணறே விவசாயிக்கு இல்லை. சில இடங்களில் ஒரு விவசாயிக்கு கிணறே இல்லை. கிணறே இல்லாத விவசாயிக்கு உங்கள் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என்று அறிவிப்பை அரசு வெளியிட்டிருக்கிறது. இதெல்லாம் அரசாங்க கவனத்தில் கொண்டு செல்ல வேண்டும். விவசாயிகள் கடும் மன உளைச்சல் காரணமாக, குறிப்பாக விவசாயியினுடைய தென்னைக்கு விலை இல்லை, கொப்பரைக்கு விலை இல்லை, தேங்காய்க்கு விலை இல்லை, மட்டைக்கும் விலை இல்லை. இது கடுமையான முறையில் பாதிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் முழுக்க முழுக்க தென்னை சார்ந்த விவசாயம் தான் இந்த பகுதி. ஒரு 500,000 பரப்பளவில் கிட்டத்தட்ட அந்த விவசாயிகள் பயிரிட்டு வருகிறார்கள். 500,000 விவசாயிகள் இதிலே பயன்பெற்று வருகிறார்கள். ஆனால் இப்பொழுது நீதிமன்றத்துக்கு சென்று இது உடனடியாக இந்த ஆணையை காட்டி மின்சார உணைப்பை துண்டிப்பேன் என்று ஒரு செய்தியை இப்பொழுது அவசரமாக வருவாய்த்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விவசாயிகளுடைய மின் இணைப்பை துண்டித்தார்கள். கடந்த வாரம் 1,000,000 விவசாயிகள் ஒன்று கூடி, மின் இணைப்பை நீங்கள் துண்டித்தால் நாங்கள் போராடுவோம் என்று தெருவிலே உட்கார்ந்து போராட்டம் நடத்தி, பிறகு அந்த விவசாயிகளுடைய மின் இணைப்பை துண்டித்ததை அதிகாரிகள் போய் திருப்ப மின் இணைப்பை துண்டிப்பதை நிறுத்திவிட்டார்கள். ஆகவே இத்தகைய நிகழ்வுகளை நம்முடைய மாவட்டத்தில் கோவை திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள விவசாயிகள் பாதிக்கின்றார்கள். இந்த பாதிப்பை உடனடியாக தமிழக முதல்வர் கவனத்துக்கு எடுத்துச் செல்லவிருந்தால் பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்கள் மூலியமாக அரசுக்கு இந்த தகவலை சொல்லத்தான் இங்கே நாங்கள் வந்திருந்திருக்கின்றோம். அதேபோல் மாவட்டத்தினுடைய பொறுப்பான அமைச்சர் மின்சாரத்துறை அமைச்சர், ஏன்னா மின் துணை துண்டிப்பு என்பது மின்சாரத்துறை சம்பந்தப்பட்டது, அந்த துறை அமைச்சரும் கோவை மாவட்ட விவசாயிகளிடத்திலே அணுகி பேசி இதுவருக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். தண்ணீரை மின் இணைப்பை தவறாக பயன்படுத்தக்கூடிய நபர்கள் யாராக இருந்தால் அந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் விவசாயிகளுக்கு ஆட்சேபணை இல்லை. ஆனால் விவசாய நிலங்களில் நீங்கள் மின் இணைப்பு துண்டிப்பு தான் எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. இது நீதிமன்றத்திலும் இப்பொழுது விவசாயிகள் நாங்கள் படிக்கட்டுகள் ஏறி வருகிறோம். முழுக்க முழுக்க தமிழக முதல்வரும் பொதுப்பணித்துறை அமைச்சரும் நிச்சயமாக கோவை மாவட்ட விவசாயிகளுக்கு, குறிப்பாக தென்னை விவசாயிகளுக்கு பாதிக்கின்ற வகையில் இத்தகைய மின் இணைப்பை துண்டிப்பதை தடுப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அதுதான் இப்பொழுது விவசாயிகளுடைய பிரதான கோரிக்கை. இது தொடருமானால் குடும்பம் குடும்பமாக விவசாயிகள் ஒன்று கூடி கோவை மின்சாரத்துறை தலைமை அலுவலகம் முன்பு மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் துவக்க இருக்கின்றோம். இது தொடர்மையானால் பிஏபி வாய்க்கால் பாசன வாய்க்காலுடைய தலைமையிடமான பொள்ளாச்சியும் அந்த அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகிடுவது என்பதுதான் இப்போ விவசாயிகள் மத்தியில் இருக்கக்கூடிய கோரிக்கை. அத்தகைய கோரிக்கை நிறைவேற்றுகின்ற வகையில் தான் முன்பு அரசாங்கம் போராட்டத்திற்கு வழிவகுக்காமல் முதல்வரும் பொதுப்பணித்துறையும் உடனடியாக இதை தீர்வு காண வேண்டும் என்பதுதான் இப்பொழுது உங்கள் மூலியமாக இந்த செய்தி சொல்லியிருக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர்
அவரும் விவசாயிகளிடத்தில் கலந்து பேசி தீர்வு காண வேண்டும் என்பதுதான் இப்பொழுது விவசாயிகள் மத்தியக்கூடிய ஆழியார் பாசன வாய்க்கால் இப்போ டேம் உடஞ்சி விட்டது. இப்போ 90% அந்த திட்டம் மதகு உடனால் இப்பொழுது நிறைவேறி இருக்கிற செய்தியும் தெரிகிறது. இப்போ அது அதன் மூலயமாக இப்போ தண்ணி பாதுகாக்கப்பட்டு கடகோடி வரைக்கும் செல்லலாம். ஆனால் யாருக்கு பசி இருக்கிறதோ யாருக்கு இருக்கோ ஆரம்ப காலத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும். ஆனால் கல்லாங்காடு வரைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக ஆரம்பத்தில் கூடிய விவசாயிகளை நொந்திடக்கூடாது என்பதுதான் இப்பொழுது கூடிய கடைக்கோடி துவக்கத்திலிருந்து விவசாயிகளுடைய கோரிக்கை. அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இப்பொழுது விவசாயிகள் மத்தியக்கூடிய பிரதான நோக்கம்.